வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல விஜய் நடிப்புல உருவாகிட்டு வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படம் எந்த ஒளிவு மறைவும் இன்றி படமாக்கப்பட்டு வருது. அதோட டைட்டில் முன்னாடியே கசிந்தது மாதிரியே படத்துல மகான் கதாபாத்திரம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ரிவைல் ஆகியிருக்கு. இந்த நிலையில நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை அதிகமான விலைக்கு இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸை வாங்கும்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. தியேட்டர்ல லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 600 கோடி வசூலை எட்டி இருக்கும் நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில மட்டும் 125 கோடிக்கு டிஜிட்டல் உரிமத்தை விற்பனை செய்திருக்கிறது எனவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஓடிடி உரிமத்தை வட இந்தியா மற்றும் தென் இந்தியான்னு பிரிச்சுட்டாங்களாம். வட இந்தியான 2 மாதம் கழித்து தான் ஓடிடியில படம் வெளியாகும். ஆனா தென் இந்தியாவில படம் 4 வாரங்களுக்குள்ள வெளியாகிடும். இதன் மூலம் வட இந்தியால லியோ மிஸ் செய்தது மாதிரி மல்டிபிளெக்ஸ் காட்சிகளும் மிஸ் ஆகாது என்றும் வட இந்தியா மற்றும் தென் இந்தியா என டபுள் லாபத்தை பாக்குறதுக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் பக்கா பிளானும் போட்டிருக்காங்களாம். 125 கோடிக்கு தென் இந்தியாவோட டிஜிட்டல் உரிமம் மட்டும் விற்பனையாக இருக்கிறதாகவும் வட இந்திய டிஜிட்டல் உரிமத்தை 75 கோடிக்கு விற்பனை செய்ய இருக்கிறதாகவும் ஒட்டு மொத்தமாக 200 கோடி லாபத்தை நெட்ஃபிளிக்ஸ் மூலமாக எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இசையில் யுவன் கூட தாமனும் புரோகிராமராக பணியாற்றி வராரு. இந்த கூட்டணியில இளையராஜாவும் அடுத்ததாக இணைந்தது ரசிகர்களுக்கு செம்ம வைபா இருக்கு. அதாவது இந்த படத்துல ஒரு பாடலு இளையராஜா பாடி இருக்காராம். இதன் மூலமாக குட் கமர்சியல் சினிமாவாக மட்டும் இல்லாம இசையிலையும் செம்ம வெரைட்டியா இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை கம்போஸ் செய்து முடித்திருக்காராம் இவன். அடுத்ததா விஜய் மற்றும் இளையராஜா இணைந்து பாடிய பாடலையும் ரெக்கார்ட் செய்திருக்காராம். நாளா முதல்ல குத்து பாட்டு, இரண்டாவதாக விஜய் மற்றும் இளையராஜா இணைந்து பாடிய மெலடி பாடல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.